நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். பொள்ளாச்சியில் நடந்த அந்த கொடூரமான வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொடூரமான அந்த விவகாரத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தமாக வெளிவந்த அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ பதிவு மட்டும் உங்களுக்காக பாருங்கள். எதுக்காக இந்த ஆடியோ பதிவு இப்போ நீங்கள் கேட்டணும்னு நினச்சோன்னா, அதில் ஒரு பெண் எந்த அளவுக்கு வேதனையோட கதறியிருக்காங்க அப்படின்ற வேதனை உங்களுக்கும் தெரியணும், அந்த கோபம் உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தோன்னே இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த கோபத்தோடைய இந்த முழு டீட்டெயிலையும் கேளுங்க. ஒரு நாலு பேர் இல்லைங்க, அதில் எல்லோரும் சொல்கிறாங்க வெறும் நாலு பேர்னு, 20 பேருக்கும் மேற்பட்ட கும்பல் தான் இந்த கும்பல். இவங்க ஒரு 7 வருஷமாக இந்த தப்பை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணது சோசியல் மீடியான்ற மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம், அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா ஃபேஸ்புக். இந்த ஃபேஸ்புக்கில் அழகாக இருக்க பொண்ணுங்க யாரெல்லாம் டிபியில் அழகான பொண்ணுங்களை வச்சுருக்காங்களோ, இல்லை தெரிஞ்ச பொண்ணுங்களாக கூட இருக்கலாம், அப்படிப்பட்ட நபர்களை ஃப்ரெண்ட்ஸாக மொதல் இவங்க வந்து ஒரு பொண்ணு மாதிரியே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவங்க கூட நட்பாக பழகி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பேச்சுவார்த்தைகளை வந்து செக்ஸுவல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் கொண்டு போய் அதன் பிறகு அவங்கள நேரில் வர வச்சு இந்த மாதிரியான ஒரு கொடூரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு சிலர் இது வந்து தெரியாதவங்கள வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டு பிடிச்சிருக்காங்க, இன்னும் ஒரு சிலர்கிட்ட வந்து நான் அவனை லவ் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் அந்த மாதிரியும் சொல்லி அவங்களையும் அது மாதிரி ஏமாற்றிருக்காங்க. யார் வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றி கூப்பிட்டு வரணும், அவன் கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடியே எந்த இடத்துக்கு வரப்போகிறாங்களோ அந்த இடத்துல அவனுக்கு சம்மந்தப்பட்ட கும்பல் அவனுடைய நண்பர்கள் வந்து கையில் வீடியோ எடுக்கிறதுக்கான எல்லா பொருட்களோட ரெடியாகவே இருக்காங்க. அப்படி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே 1000க்கு மேலே இருக்கும். அதில் 2 வீடியோவோட ஆடியோ கிளிப் மட்டும்தான் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டது. இதில் பாதிக்கப்பட்ட பெண்களோட எண்ணிக்கை மட்டும் 200க்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் +2 படிக்கிற மாணவிகள்லேருந்து காலேஜ் ப்ரொஃபஸர்லேருந்து திருமணமான பெண்கள் வரைக்கும் இதில் மாட்டியிருக்காங்க. இந்த கும்பலில் இருக்க ஒருத்தனுக்கு நர்ஸு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் வந்து ரிலேட்டிவாக இருந்திருக்காங்க. இந்த கும்பலில் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணை சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி கொடூரமாக பயன்படுத்தினதில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அந்த ப்ரெக்னென்ட்டை அபார்ஷன் பண்ணுறதுக்கு இந்த நர்ஸ் மூலமாக உதவி நாடி அதன் மூலமாக அதை அபார்ஷனும் பண்ணியிருக்கதாகவும் ஒரு தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொடூரமான வீடியோ லீக் ஆன பிறகு தான் பல பேர் வந்து ஆமாம், எந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, எங்கள் சைடில் வந்து ஒரு பொண்ணு வந்து மனநல பாதிக்கப்பட்டு ஒரு 2 வருஷமாக சரியாக பேசவே மாட்டாங்க, அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற விஷயங்களும் வெளியே வந்துட்டே இருக்குது. கடந்த 1 வருடத்தில் மட்டும் பொள்ளாச்சி சம்மந்தப்பட்ட அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் 7 தற்கொலைகள் வரைக்கும் நடந்திருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 பேருமே ஓரளவு வயதில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் தான், அழகாக இருக்கக்கூடிய இளம் பெண்கள். அதனால அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குன்ற கோணத்திலையும் விசாரணையை இப்போ தொடங்கியிருக்காங்க போலீஸார். கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேலே நடந்துட்டு இருக்க இந்த கொடூரம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா, அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் மாட்டின ஒரு பெண்ணை வந்து அவங்களில் ஒருத்தன் கூட்டிகிட்டு போகிறான் ஒரு இடத்துக்கு. காரில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த காரில் இன்னும் மேலும் 3 நபர்கள் வந்து ஏறுறாங்க. அவங்க ஏறினோடனே அந்த பெண்ணிட்ட டீஸ் பண்ணுறாங்க. இந்த சம்பவத்தில் அந்த பெண் வந்து ஒத்துக்காமல் அவங்க கூட சண்டை நடக்குது. அந்த சண்டையில் அவங்க சத்தம் போடுறாங்க. அதன் பிறகு ஒரு இடத்துல வந்து அந்த கார்லேருந்து அந்த பெண்ணை இறக்கி விட்டுட்டு சங்கிலியை மட்டும் பறிச்சுட்டு போகிற மாதிரி அவங்க கழுத்தில் இருந்த செயினை பறிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பெண் வந்து தன்னோட வீட்டில் வந்து புலம்பி அழுகிறாங்க. அவங்க வீட்டில் சொன்னோன்னே அந்த பொண்ணோட அண்ணன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இது யார் அவங்க அப்படின்னு அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது 2 பேரும் சிக்கிறாங்க. அது யாருன்னா சபரிராஜன் மற்றும் திருநாவுக்கரசு. அது சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அதுதான் முதன் முதல்ல வெளியில் வந்த இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ. அந்த பெண்ணோட அண்ணன் அவங்கள அடித்ததோட அந்த டீட்டெயில்ஸோட கொண்டு போய் போலீஸார்கிட்ட கொடுக்கும்போது அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. அது சரியான தகவல் நமக்கு கிடைக்கல. ஆனால் அன்னைக்கு அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க, அன்னைக்கே வந்து திருநாவுக்கரசை கையோட கைது பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க கைது பண்ணது 25 ஜனவரி தான். சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார்ன்ற 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. திருநாவுக்கரசு மட்டும் தலைமறைவுன்னு சொன்னாங்க. ஸோ பொண்ணோட அண்ணன் அவங்கள அடித்த அன்னைக்கு போலீஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் எடுக்கல. இதன் பிறகு போலீஸ் தான் கம்ப்ளைண்ட்டே எடுக்கலைன்னா அவங்க அவங்களோட தரப்புலேருந்து இன்னும் 4-5 பேரெல்லாம் சேர்த்துட்டு இந்த பொண்ணோட வீட்டிலே போய் அந்த அவங்க அண்ணனையும் போய் அடிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக மீண்டும் வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து திரும்பவும் கேஸ் கொடுத்துருக்காங்க, எங்களை வந்து அடிக்க வந்திருக்காங்கன்னு. அதன் பிறகு தான் போலீஸார் வந்து 2 கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துக்கிறாங்க. அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துக்கிறாங்க, அந்த பொண்ணோட அண்ணனை அடித்தது தாக்குதல் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த 2 சம்பந்தத்திலையும் பிப்ரவரி 25 இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சம்மந்தமாக 3
மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க. பொண்ணோட அண்ணனை வந்து தாக்குனதுக்காக நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க. அது யார் யாருன்னா பைக் பாபு, பார் நாகராஜ், செந்தில் மற்றும் இன்னொரு வசந்தகுமார். இது இல்லாமல் இன்னைக்கு மார்ச் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்ற நபர் வந்து இந்த பெண்ணோட அண்ணனை தாக்குன வழக்கில் முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. இவர் சம்மந்தமே இல்லாத ஒரு நபராக இருக்காரு, போலீஸார் கைது பண்ணாத ஒரு நபராக இருக்காரு. மொத்தத்தில் இவங்களோட கும்பல் வந்து இப்படி வளர்ந்துகிட்டே தாங்க போயிட்டு இருக்கு. போலீஸார் இந்த சம்மந்தமாக சொல்லும்போது அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே நாங்கள் மூணு பேரை கைது பண்ணுறோம், திருநாவுக்கரசை தேடிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இது நடந்தது 25ஆம் தேதி. அதன் பிறகு திருநாவுக்கரசு தரப்புல இருந்து ஒரு ஆடியோ மட்டும் அவன் வெளியிடுறான், செத்தாலும் பரவாயில்ல, இதை வந்து கண்டிப்பாக சிபிசிஐடிக்கு தான் மாற்றணும், இதில் பல தலைகள் இருக்காங்க, பல பிரபலங்கள் இருக்காங்க, அவங்களோட பேரெல்லாம் வெளியில் வந்துடும் சொல்கிறான். அதில் முக்கியமான கட்சிக்காரங்கள் எல்லா இதுவும் இருக்குது, நான் பெரும் உண்மையை சொல்ல போகிறேன். அதன் பிறகு திருநாவுக்கரசு வந்து ஒரு வீடியோ வெளியிடுறேன், அந்த வீடியோவில் இந்த ஒரு பண்ணு தான் எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மீதி இருக்க எல்லா பண்ணுங்களும் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க, நான் மீடியா முன்னாடி எல்லா உண்மையும் சொல்ல தயாராக இருக்கேன். டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒரே வழக்கு தான் போய் வழக்கு போட்டீங்க, பாக்கி 99 பிள்ளைங்க எனக்கு தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க, நான் வந்து நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிடுறான். ஆனால் இந்த மாதிரி வீடியோ மற்றும் ஆடியோ ரெண்டுமே வந்த பிறகு மார்ச் 5ஆம் தேதி உடனே திருநாவுக்கரசை போலீஸார் கைது பண்ணுறாங்க. இப்போ இந்த திருநாவுக்கரசு குறிப்பிட்ட அந்த பிரபலங்கள் யாராக இருக்கும் அப்படின்னு அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லும்போது, இது வந்து அங்கே இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன், அதிமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, அவரோட பையன்கள் ரெண்டு பேர்த்துக்கு, பிரவீன் முகுந்தன் அப்படின்ற ரெண்டு பேருக்கும் இதில் கண்டிப்பாக தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்களோட குற்றச்சாட்டில் இவங்க சொல்லும்போதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பெண்களில் வந்து வசதியாக இருக்கிறவங்க இருந்தாங்க வந்து போலீசார் தர மறுக்கிறாங்க. போலீசார் கிட்ட இது சம்பந்தமான எல்லா ஆதாரங்களும் கிடைச்ச பிறகு அந்த ஆதாரத்தை வச்சு போலீசார் பணம் பார்க்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கு. பொள்ளாச்சி ஜெயராமன் தரப்புல இருந்து இல்ல இல்ல எங்க பையன்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்க பசங்களாம் நல்ல பசங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இந்த பிரச்சனை விவகாரம் பெருசா ஆன உடனேயே பிரவீன் முகுந்தன் அவங்க ரெண்டு பேரோட பேஸ்புக் அக்கௌண்ட்டும் டெலீட் ஆயிருக்கு, அதுக்கான சந்தேகம் எல்லாருக்கிட்டையும் எழும்பி இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விவகாரத்துல எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள் என்ன தகவல் கொடுக்கிறாருன்னா, இந்த விவகாரத்துல சதீஷ், வசந்தகுமார், சபரிராஜன் மற்றும் திருநாவுக்கரசு இந்த நாலு பேரை தவிர வேற யாருக்குமே தொடர்பு இல்லை, அதிலும் குறிப்பாக 100% அரசியல் வாரிசுகளுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த எஸ்பி பாண்டியராஜன் யாருன்னா, ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் ஒரு மூதாட்டியை அடித்து அதன் மூலமாகவே பிரபலமானவர், அவர் எந்த அளவுக்கு நியாயமாக இருப்பார் அப்படின்றது பல பேர் மத்தியிலையும் சந்தேகத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதனால பொதுமக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா போலீசார் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மேலும் மேலும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. மேலும் இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றியே ஆகணும்னு பல பேர் வந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் அதிகமாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நாகரிகத்தோட வளர்ச்சியில் மனிதன் போய்கிட்டு இருக்கான்னு ஒரு பக்கம் சொன்னாலும், அநாகரிகத்தின் உச்சமாக தாங்க இப்போ பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்தியாவில் மட்டும் 133,000 ரேப் கேஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. 2018 ரொம்ப கொடூரமான ரேப் கேஸ் அப்படின்னு ஒரு 6 கேஸ் இருக்குங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான ஆள் வந்து தன்னுடைய மகளையே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த கேங் ரேப்ல அந்த அப்பாவும் ஈடுபட்டிருக்கார். இது சம்பந்தமான ஆர்டிகிளோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்க. இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராக இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி மாட்டினாங்க அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இவங்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு வக்கீலும் ஆஜராக கூடாது அப்படின்ற தீர்மானத்தை வந்து இந்தியாவில் இருக்க எல்லா பார் கவுன்சில்லையும் கண்டிப்பாக ஒரு நிறைவேற்றணும், இது எங்களுடைய கோரிக்கை. இதை தாண்டி ஏதாவது ஒரு வக்கீல் வந்து இங்கே ஆஜராகிறார் அப்படின்னா, எந்த சோசியல் மீடியாவை அவங்க பயன்படுத்தி இந்த வேலைகள்லாம் பண்ணாங்களோ அதே சோசியல் மீடியாவில் இன்றைக்கும் எவ்வளோ நெட்டிசன்கள் இருக்கீங்க, மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த அட்வொகேட்டுக்கு எதிராக மீம்ஸை கிரியேட் பண்ணி போடுங்க. அந்த கிரியேட் பண்ணுற மீம்ஸை பார்த்தாலே அந்த வக்கீல் வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்க. நம்ம எந்த பப்ளிக் மீடியாவை வச்சு அவங்க யூஸ் பண்ணி இந்த பெண்களை டார்கெட் பண்ணாங்களோ அதே பப்ளிக் மீடியாவை வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் இங்கே முன் வச்சுக்கிறேன். இதை தாண்டி இதில் எல்லாமே வந்து இவங்க மேலே தப்பு சொல்லிகிட்டே இருக்குமா, அப்போ அந்த பெண்கள் மேலே தப்பு இருக்கா இல்லையா, கண்டிப்பாக இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் தன்னவங்களோட ஃபேஸ்புக்கை தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தணும். சோசியல் மீடியான்றது நம்மளோட தேவைக்கு தாங்க பயன்படுத்தணும். அதை தாண்டி அதில் யார்கிட்ட பேசுகிறோம், எந்த அளவுக்கு பேசுகிறோம் அப்படின்ற ஒரு லிமிட் வேணும். இதையும் தாண்டி ஒரு சோசியல் மீடியாவில் யாருனே தெரியாத ஒரு நபர்கிட்ட அந்தரங்கத்தை பகிர்ந்துக்கிற அளவுக்கு பேசுகிறவங்க ஏன் தங்களோட வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட அதை பற்றி பேச மாட்டாங்க? செக்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் தாங்க. அதை பற்றி வீட்டில் எல்லாரும் பேசிட்டாலே பாதி பிரச்சனைகள் வந்து
வந்து தீந்துடும். வீட்டில் எல்லாருக்கும் சாதாரணமாக சகஜமாக, ஏன் இன்னைக்கு வந்து பல பசங்களுக்கு வந்து சானிடரி நாப்கின் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு பையனும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த ஒரு பொண்ணோட வலி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இதை தாண்டி ஒவ்வொரு பெண்ணும் தங்களோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட, ஏன்னா அவங்களோட அம்மா அப்பா அவங்க கூட பிறந்தவங்க அவங்க தாங்க, வெளியில் யாரோ ஒருத்தரை நம்பி பேசலாம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும்போது ஏன் இவங்க கிட்ட பேசக்கூடாது? அந்த கூச்சத்தை தாண்டி பெண்கள் வெளியில் வந்தால் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு மேலும் பயனாக இருக்கும்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் பெண்கள் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்ற குறிப்புகளையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.